சென்னையில் இடம் தேர்வு செய்யப்பட்டதும் நிரந்தர புத்தக பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று 46வது சர்வதேச புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், மொழியை காப்பதற்கான கடமை எழுத்தாளர்களுக்கும் உண்டு என்று குறிப்பிட்டார். வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 1000 அரங்குகளுடன் புத்தக கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பில் இந்த புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.